பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைய நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிற தலைப்பு திரையங்கள். அப்படின்னாக்கா மூன்று விதமான துக்கங்கள், மூன்று விதமான வாசனைகள், மூன்று விதமான ஈசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு தெரிந்து கொள்ள போகிறோம். 3x3 9 விஷயங்களில் நம்ம எப்படி இந்த பூ உலகத்தில் சிக்கிக்கினி இருப்போம், அங்கிலிருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன ஞானம் தெரிஞ்சுக்கினா அதிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஒரு யோகி இந்த 9 விஷயங்களில் மாட்டிக்கினி இருக்க மாட்டான். அப்படி நம்ம வந்து ஒரு யோகியா ஆகிறதுக்கு அந்த விஷயங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தாபத்ரயம் அப்படின்னு சொல்கிறோம். தாபத்ரயம்னா என்னன்னா, தாபம் அப்படின்னா துக்கம், த்ரயம்னா 3 விதமான துக்கங்கள், த்ரிவித துக்கங்கள் அப்படின்னு அர்த்தம். இதில் அந்த 3 துக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக துக்கம், ஆதி பௌதீக துக்கம், ஆதி தெய்வீக துக்கம் அப்படின்னா, இந்த 3 துக்கங்களில் எப்படி எப்படி இருக்கும், நம்ம எப்படி எப்படி அதன் மூலமாக பாதிக்கப்படுறோம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆன்மீக துக்கம் அப்படின்னாக்கா, இதை வந்து 90%, அதாவது 90% ஆன்மீக துக்கம். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மனால் நமக்கு வர துக்கம், நம்மளுடைய அரிஷேடு வர்க்கங்களால் நம்மளுக்கு வர துக்கம். அரிஷேடு வர்க்கங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம குரோத லோப மோக மத மச்சரங்கள். அப்படின்னா காமம்னா நமக்கு கோரிக்கை அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம வசத்திலோ இருந்தா ஓகே, நமக்கு மீறி இருந்தா அது என்ன சொல்கிறோம்னா கோரிக்கை அப்படின்னு சொல்கிறோம். அது தேவையற்றதாக இருந்தா அது கோரிக்கைன்னு சொல்கிறோம். இந்த உலகத்திலிருந்து நமக்கு வந்து ஒட்டிக்கின விஷயம் கோரிக்கையாக மாறிடுது. அது அந்த கோரிக்கையினால் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம குரோத, அந்த கோரிக்கை நிறைவேறலைன்னா நம்மளுக்கு கோபம் வரும். கோபத்தை வளர்த்திட்டா அதை வந்து குரோதம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நமக்கு யாராவது அந்த கோரிக்கை தீராமே தடங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே கோபம் வரும், குரோதம் வரும். லோபம் அப்படின்னா அந்த கோரிக்கை தீரணும் அப்படின்றதுக்கு கெஞ்சத்தனம் வருது. அப்போது நம்ம அந்த கெஞ்சத்தனத்து கூட கோரிக்கையினால் ஆளாயிடுறோம், சேர்த்து சேர்த்து வச்சிடும். இங்கே பார்த்துருக்குறோன்னா நம்ம திருதராஷ்டரு, துரியோதனர் இவங்க சொல்லலாம், 5 ஊர் கொடுங்கன்னா கூட அவங்க கெஞ்சத்தனத்தோட கொடுக்காமலே எல்லாமே எங்களுக்கு தான் வேணும் அப்படின்ற கோரிக்கையோட அவங்க வச்சுட்டு குருக்ஷேத்திர யுத்தம் கூட வந்திருக்குது. இங்கே அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா மோகம். மோகம்னா அந்த கோரிக்கை பற்றியே கேட்கறது, பார்க்கறது, பேசுறது, அதை சுற்றியே நம்மளுடைய மனம் வைக்கிறதுனால அது இல்லைன்னா என்னால் வாழ முடியாது என்ற அளவுக்கு நம்மளை நாமே கொண்டு போகிறது தான் மோகம், அதாவது வியாமோகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது என்ன ஆகிடும், நம்மளுடைய கண்ணு மூடிடும். அதாவது அது கண்டிப்பாக எனக்கு வரணும், தேவை அப்படின்ற மாதிரி நம்ம நம்மளை நாமே பண்ணிடுவோம். இது மோகம். அடுத்து பார்த்தீங்கன்னா மதம். மதம்னா தலகணம். அந்த கோரிக்கை தீந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா அகங்காரம் வருது, தலகணம், ஹெட்வெயிட் வருது. நான் நினச்சிட்டேன் எனக்கு தீந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹெட்வெயிட்டாக இருப்போம், அதுக்கு ஆளாயிடுவோம், அகங்காரத்துக்கு ஆளாயிடுவோம். கடைசி பார்த்தீங்கன்னா மச்சரம் அப்படின்னா என்னன்னா பொறாமை. பொறாமைன்னா எப்படி வருதுன்னா, அந்த கோரிக்கை நமக்கு தீராமலே
மற்றவங்களுக்கு தீந்துச்சுன்னா பொறாமை வரும். ஏன்னா எனக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்சது, உடனே எனக்கு ஜெலசி வருது. எப்பொழுது பொறாமை வருதோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கே தெரியும், வயிற்று எரியுது அப்படின்றோம். அப்போது நம்மளை நாமே பஸ்மம் பண்ணிடுறோம், எரிஞ்சு விட்டுருவோம். அதனால தான் அது கடைசியில் இருக்கும் பொறாமைன்றது. அதனால் அந்த கோரிக்கையினால் இவ்வளோ நஷ்டங்கள் இருக்குது, அது தேவையற்ற கோரிக்கையினால். இப்போது கடைசியில் நம்ம எரிஞ்சு போவோம். இவற்றினால தான் நம்மனால் நம்மளுக்கு துக்கம் வருது. இது 90%. இப்போது நம்ம வந்து வசதியாக இருக்கிறோம், நல்ல வீடு இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்கிறோம். அடுத்தவங்க வந்து ஒரு 2 மாடி கட்டிட்டாங்க, அப்போது நம்மளுக்கு அந்த சந்தோஷம் போய் எனக்கு 2 மாடி இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நம்ம வசதியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், மாடி இல்லைன்னா கூட ஹாப்பியாக திருப்தியாக தான் இருக்கிறோம். இப்போது என்ன ஆயிடுச்சு, உடனே அது கம்பேர் பண்ணிட்டு இருக்கிற சந்தோஷம் போய் நமக்கு வந்து துக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. நம்மளும் கட்டணும், கட்டலைன்னா நம்மளுக்கு வந்து கோபம் வருது, மற்றவங்க கட்டிக்கினா நம்மளுக்கு பொறாமை வருது. இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி பசங்க விஷயங்களில், விதவிதமான விஷயங்களில் நம்மளுக்கு இந்த அரிஷடு வர்க்கங்களில் நம்ம விழுந்துருவோம். நம்மனால் நமக்கு வர துக்கம்தான் ஆன்மீக துக்கம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஆதி பௌதீக துக்கம். அப்படின்னா நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாமலே ஒரு தேலு கடிச்சது, இல்லை ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு, இதை வந்து பௌதீகமாக நடந்த ஒரு சின்ன டிஸ்டர்பன்சஸ்ஸாக சொல்லலாம். இவற்றை வந்து ஆதி பௌதீக துக்கம் 9%, தட் இஸ் 9% மட்டுமே. மூணாவது பார்த்திங்கன்னா ஆதி தெய்வீக துக்கம். அப்படின்னாக்கா நமக்கு வந்து நேச்சுரல் கெலாமிட்டிஸ், அதாவது இயற்கையினால் வர துக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பூகம்பம், சுனாமி, துஃபானு, இதெல்லாமே கூட ஆதி தெய்வீக துக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதிலும் கூட ஒரு யோகிக்கு எக்ஸெம்ஷன் உண்டு, ஒரு போகிக்கு எக்ஸெம்ஷன் கிடையாது, ஒரு யோகிக்கு எக்ஸெம்ஷன் உண்டு. எதுக்குன்னா போகி வந்து தன்னைக்காக தான் வாழுபவர், அதுவே ஒரு யோகி வந்து உலக நன்மைக்காக வாழுபவர், அவருக்கு வந்து எக்ஸெம்ஷனு இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்குது, நடுவில் வந்து ஒருத்தர் ஏறினார். அவர் ஏறினதிலிருந்து பஸ்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு ரிப்பேர் வருது, தடங்கள் வருது, நில்லி போயிட்டுருக்குது, இப்படி போயிட்டுருக்குது. சரி, இவங்களெல்லாம் கொஞ்சம் தூரம் போனதும் எல்லாரும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறாங்க. அதில் உட்கார்றவங்க, இவர் ஏறினதுலேருந்து தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு தடங்கள் வருது பஸ்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இறக்க வச்சிருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு யோகி, நம்ம மாதிரியே இருந்தாலும் ஒரு யோகி அவர். அடுத்து வந்து கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த பஸ்ஸுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி எல்லோருமே இறந்து போவாங்க, இந்த யோகி மட்டும் காப்பாற்றப்பட்டார். இவர் இருக்கிறதுனால தான் அந்த பஸ்ஸுக்கே இவ்வளோ தடங்கள் வந்திருக்குது, ஏதோ ஒன்று ரிப்பேர் வந்திருக்குது. எப்போ அவர் இறங்கி போனாரோ இவங்களை வந்து அந்த யோகியினால் இது வரைக்கும் காப்பாற்றப்பட்டாங்க, அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியல. அதனால் ஒரு யோகிக்கு வந்து எக்ஸெம்ஷன் இருக்குது இந்த ஒரு ஆதி தெய்வீக துக்கத்தில் இருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து வாசனா திரயங்கள், 3 விதமான வாசனைகளோட நம்ம இங்கே வந்திருப்போம். அந்த வாசனைகளில் நம்ம சிக்கிடுவோம் அப்படின்றதுக்கு இது தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உடல் வாசனை, ரெண்டாவது வந்து சாஸ்திர வாசனை, மூணாவது வந்து உலக வாசனை அப்படின்னு சொல்கிறோம். இது ஒன்று ஒன்றா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடல் வாசனை, நம்ம வந்து இந்த உடலில் வந்து நிறைய பிறவிகள் தங்கி தங்கி இந்த உடல் தான் நான் அப்படின்ற பாவனையோடு இருக்கிறதுனால, அறியாமலத்தனத்தால், ஞானம் இல்லாததுனால, ஒரு ஆன்மா அப்படின்ற ஞானம் இல்லாததுனால உடல் வாசனை அப்படின்றது நம்மளுக்கு நமக்குள்ளே பதிவாகும்.
உடல் விட்டு போனா கூட அந்த வாசனையோடையே மறுபடியும் இன்னொரு உடல் எடுத்துக்கினே, நானும் உடல் தான், உடல் மட்டுமே அப்படின்ற நினைப்போட இந்த உடல்லையே சரியா பார்த்துக்கிறது, நல்ல நல்லபடியா, அதாவது நல்லா ரூபமா இருக்கணும், அழகா இருக்கணும், அலங்காரம் பண்ணணும், இதுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான ஆங்கிள்ஸ்ல இந்த உடல் கான்சியஸ்லோ, அந்த ஃபிசிக்கல் பாடி கான்சியஸ்லோ மட்டுமே இருப்போம். அதுதான் உடல் வாசனை. மற்றது அவருக்கு பெருசா அடுத்த கான்சியஸ் வந்து தெரியாம இருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பிட்றது, இந்த உடலுக்காக செலவு பண்ணுறது, இந்த உடல் சுகமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறது, இப்படி தான் நம்ம வந்து இருப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாஸ்திர வாசனை அப்படின்னாக்கா, நிறைய விஷயங்கள் கேட்கறதுனால, படிக்கிறதுனால, தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ்னால எனக்கு வந்து ஞானம் இருக்குது, பாண்டித்யம், அதாவது நான் பண்டிதனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவருக்கு வந்து அனுபவ ஜானம் கிடையாது, இன்னும் அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது கற்றுக்கொள்வதற்கு அப்படின்னு தெரியாமலே ஒரு வட்டத்தில் இருந்து எனக்கு அனைத்தும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நில்லி போகிறது தான் சாஸ்திர வாசனை. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது ஒரு கடுகு அளவுக்கு தான், ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கடல் அளவு இருக்குது அப்படின்னு யாரு தெரிஞ்சுக்கின்னு இருக்கிறாங்களோ அவங்க வந்து வளர்ச்சி அடைவாங்க. இல்லைன்னாக்கா எனக்கு விஷயங்கள் தெரியும், ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மெமரி இருந்தால் போதும், சொல்கிற திறமை இருந்தால் போதும், கிராஸ்பிங் இருந்தால் போதும், நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஆனால் கூட அவற்றை வந்து ஞானமாகாது, இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும், இன்னும் நம்ம அடைய வேண்டியது நிறைய இருக்கும் அப்படின்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த வட்டத்தில் இருந்து வெளியே வருவாங்க, இல்லைன்னா அந்த சாஸ்திர வாசனையில் மூழ்கி விட்டு இருப்பாங்க. எனக்கு அனைத்தும் தெரியும் அப்படின்ற விஷயத்தில் அவங்க மாட்டிக்கினி இருப்பாங்க. இது வந்து ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா இங்கே வந்து உலக வாசனை அப்படின்னு சொல்கிறோம். உலக வாசனை அப்படின்னா இந்த உலகத்தோட அந்த பொருட்களோட மயங்கி இருக்கிறது, அதாவது எத்தனையோ பொருட்கள் இருக்கும், அந்த பொருட்கள் தான் எனக்கு வேண்டும், அதுதான் தேவை, அவற்றின் ஜாக்கிரதையை காப்பாற்றுக்கிறது, அவற்றோடையே இருக்கிறது, இதை வந்து உலக வாசனை. அது வந்து ஒரு வீடு இருக்கலாம், ஒரு கார் இருக்கலாம், மற்ற பொருட்கள் இருக்கலாம், விதவிதமான ஃபார்ம்ஸில் இருக்கலாம், அது அனைத்தும் உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட வாசனைகள் இருக்கிறவங்களுக்கு அவற்றை பெருசாக தெரியும். இங்கே வந்து ஒரு சின்ன உதாரணமாக ஒரு கதை தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் வந்து ரொம்ப ஜென்ரலான ஒரு மக்கள் நபர் அவர். அவர் என்ன பண்ணாருன்னா நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு உடல் கூட பார்க்காம நல்லா சம்பாதிச்சிட்டாரு. அப்புறம் வந்து அவருக்கு ஒரு கோரிக்கை வருது, ஊர் நடுவில் பெரிய பங்களா நான் கட்டணும், பேலஸ் மாதிரி ஒரு பங்களா கட்டணும் அப்படின்னு நினச்சி அவர் வந்து சேர்த்து வச்சுட்டு ஒரு பங்களா கட்டிட்டாரு. அன்றைக்கி அவங்க வீட்டில் குரூப் பிரவேசம், எல்லோரையும் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா கனமாக கிராண்டாக நடந்தது எல்லாமே, அந்த ப்ரோக்ராம் எல்லாமே. அதை முடிச்சுட்டு அவர் வந்து நைட்டு வந்து தூங்குறாரு. தூங்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு மெதுவாக சின்ன சவுண்டில் வந்து ஒரு குரல் தெரியுது, நான் போகிறேன் பாய் பாய் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அவர் வந்து யார் எனக்கு பாய் பாய் சொல்கிறாரு, யாருடைய குரல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணு திறந்து பார்க்குறாரு, யாருமே கிடையாது. அவர் நினச்ச உடனே அவருக்கு உள்ளல் இருந்து அந்த குரல் வருது அப்படின்னு புரிஞ்சிக்கினி, யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் உன்னுடைய ஆன்மா, நீ வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடல் கூட சரியாக பார்க்காமலே நீ வந்து சம்பாதிச்சு போயிட்டே இருக்கிறே, அதில் இந்த உடலுக்கு என்ன ஆச்சுன்னாக்கா பிபி வருது, சுகர் வருது, கேஸ் வருது, நான் இங்கே உடலில் இருந்து என்ன ரசிக்க போகிறேன், எதுவும் சரியாக சாப்பிட முடியாது,
உடலோட எதுவும் அனுபவிக்க முடியாது, அதனால் நான் இங்கிலிருந்து கிளம்புறேன் அப்படின்னாக்கா இவர் சொல்கிறாரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அனுபவிக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ பண்ணேன் அப்படின்னா, இல்லை அனுபவிக்கிறது தான் ஓகே, ஆனால் இந்த உடல் அனுபவிக்கிறதுக்கு வசதியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா வந்து கிளம்பி போயிடுச்சு. இந்த பொருட்கள் எல்லாமே தேவைகளாக இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல, ஆனால் மற்றவங்களுக்காகவோ இல்லை தேவையற்ற கோரிக்கைகளுக்காகவோ நம்ம வந்து ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலக வாசனையில் நம்ம வந்து சிக்கிக்கக்கூடாது என்றதுக்கு தான் இந்த ஒரு கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மூணாவது பார்த்திங்கன்னா ஈசன திரையங்கள் அப்படின்னு இந்த டாபிக் இருக்குது. ஈசன திரையங்கள் அப்படின்னா இழுக்கிற மூன்று விதமானவை அப்படின்னு அர்த்தம். அந்த இழுக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனேஷனா தாரேஷனா புத்திரேஷனா அப்படின்னு சொல்லலாம். தனேஷனா அப்படின்னா என்னன்னா தனம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து அதுக்கு பின்னாடியே ஓடிட்டே இருப்போம், அதுதான் தனேஷனா. இதில் நம்ம வந்து இது கூட ஒரு சின்ன கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து ஒருத்தர் திருட வேலை செஞ்சிட்டு கொள்ளடிச்சிட்டு அந்த சம்பாதிச்ச தனத்தை வந்து வீட்டில் தன்னுடைய மனைவிக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு பசங்களை வளர்த்துட்டு இப்படியே இருக்கிறாரு. ஒரு நாள் ஒரு சாமிஜி ஒரு வழியில் வரும் பொழுது அவர் சாமிஜின்னு தெரியாமலே இவரை வந்து திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருடுறதுக்கு பார்த்தாரு. அவர் கண்டுபிடிச்சிட்டு கவனிச்சுட்டு எதுக்கு நீ திருடுற அப்படின்னாக்கா என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நான் திருடுறேன் அப்படின்னு சொல்லதும் இப்போ நீ பாவம் செஞ்சுட்டு அவங்களுக்கு கொடுக்குற தனம்னால உனக்கு பாவம் வருது, அந்த பாவத்தை நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கணும்னு அவர் பார்த்தாரு. அந்த யோகி புரிய வைக்கணும் அப்படின்னு பார்த்தாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அவங்கள காப்பாற்றுறதுக்கு தான் நான் இது பண்ணுறேன், அதனால் என்னுடைய பாவத்தில் அவங்க கூட பங்கெடுப்பாங்க அப்படின்னு சொன்னதும் சரி நம்ம வந்து செக் பண்ணலாம் ஒரு பரீட்சை பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு உபாயம் சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போனதும் அங்கே வந்து இவர் கொஞ்ச நேரத்துக்கு இறந்து போன மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த திருடன் இறந்து போன மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாக்கா வீட்டில் உள்ளவங்க வந்து பார்த்துட்டு இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுவ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க உபாயத்தபடி கொஞ்ச நேரத்துக்கு சாமிஜி உள்ளே வந்தார். உள்ளே வந்துட்டு இவர் உயிரோடு இருக்கிற ஒரு வழி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா சொல்லிடுங்க அப்படின்னாங்க. இவர் சொல்கிறாரு இவர் செஞ்ச பாவங்கள் நீங்கள் யாராவது எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் உயிரோடு வருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது மனைவி சொல்லுவாங்க எனக்கு சம்பந்தம் இல்லை அவர் பண்ண பாவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பசங்களோட கேட்குறாரு இவர் சரி நீங்கள் ஏதாவது இவருடைய பாவத்தை எடுத்துக்கிறீங்களா பங்கு எடுத்தாக்கா இவர் வந்து உயிரோடு வருவார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க பசங்க கூட அவங்களுடைய பாவத்தை நாங்கள் பங்கு எடுக்க மாட்டோம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது இவர் ரியலைஸ் பண்ணுறாரு. இவங்களுக்காகவா நான் வந்து பாவத்தை செஞ்சுட்டு இந்த தனத்தை சம்பாதிச்சுட்டு ஓடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அதனால் தேவைகளுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச தனத்தோட சந்தோஷமாக திருப்தியாக இருக்கணுமே தவிர மனைவி பேரை சொல்லிட்டோ உள்ள குட்டிங்களை பேரை சொல்லிட்டோ நம்ம வந்து பாவத்தை செய்யக்கூடாது, ஓட வேண்டிய அவசியமும் கிடையாது, நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம். இங்கே வந்து ஆதிசங்கராச்சாரிய அவர்கள் கூட ஒரு ஸ்லோகத்தில் கிளியராக சொல்கிறாரு மா குரு தனஜன எவ்வன கர்வம் ஹரத்தினி மேஷா காலா சர்வம் மாயா மயமிதம் அகிலம் ஹித்வா பிரம்மபதந்தம் பிரவிச விதித்வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே வந்து நம்மளுக்கு ஜனங்க இருக்கிற வரைக்கும்
தனம் இருக்கிற வரைக்கும், மக்கள் இருக்கிற வரைக்கும், இளமை பருவம் இருக்கிற வரைக்கும் நம்ம ஓடிட்டே இருப்போம். இதை அனைத்தும் சீக்கிரமாக நொடி காலத்தில் போகும், அதுக்காக ஓட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்லோகத்தில் அவர் கூட சொல்கிறாரு. அடுத்த பார்த்தோன்னாக்கா தாரேஷனா அப்படின்னாக்கா மனைவி பின்னாடி புருஷன் ஓடுறது, கணவர் ஓடுறது, கணவர் பின்னாடி மனைவி ஓடுறது, அவங்க சுற்றியே வாழ்க்கை என்ற மாதிரி இருக்கிறது, அவங்க சொல்கிறதே கரெக்டாக அப்படின்னு நினச்சி போகிறது, இப்படி வந்து தாரேஷனா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக தவறுகள் செய்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்க பேச்சியே கரெக்ட் அப்படின்னு சொல்லி போகிறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளுடைய அறிவி புத்தி யூஸ் பண்ணாமல் இருப்போம், அதுதான் இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு துளசிதாஸ் கதை மூலமாக இது இந்த விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். துளசிதாஸ் பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணம் நடந்த பிறகு எப்போவுமே மனைவி சுற்றி தான் அவர் சுற்றிட்டே இருப்பார். இவர் தொழிலுக்கு போனால் கூட கொஞ்சம் டைம் கிடச்ச கூட வீட்டுக்கு வந்துருவார். இப்படி நடந்துக்கினே இருக்கிற ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னா, இவர் தொழிலுக்கு போன பிறகு அவருடைய மாமனார் வந்து இவங்களுக்கு சொல்லாமலே மனைவியை வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இவர் சாயங்காலம் வந்து பார்த்துட்டு கோவப்படுறாரு, யார் எனக்கு சொல்லாமலே இவங்களை அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவங்களுடைய ஊருக்கு, மாமியாருடைய ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் அங்கே ஆறு வந்து பொங்கி இருக்குது, துஃபான் வருது, மழை பெஞ்சிட்டு இருக்குது. அந்த புயலில் கூட அவர் வந்து ஸ்விம்மிங் பண்ணிட்டு அந்த பக்கம் கரைக்கு போயிட்டு இருட்டாக இருக்குது, துஃபான் இருக்குது, அதில் கூட ஒரு மாடியில் இருக்கிற பொண்டாட்டிக்காக அங்கே ஒரு பாம்பு இருக்குது, தொங்கி இருக்குது கயிறு மாதிரி. அந்த இருட்டில் அவருக்கு தெரியல, பாம்பை பிடிச்சிட்டு ஏறி மாடிக்கு போயிருக்கிறாரு. மாடிக்கு போய் பொண்டாட்டியே கூப்பிடுறாரு. கூப்பிட்டா அந்த அம்மா வந்திருக்காங்க, துளசிதாஸுடைய மனைவி வந்திருக்கிறாங்க. வந்து எப்படி வந்தீங்க, இந்த இருட்டில் புயலில் வந்திருக்கீங்க, உங்களுடைய அறிவு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னது உனக்காக தான் நான் வந்துட்டேன் அப்படின்னா, அந்த அம்மா வந்து ஞானம் இருக்கிறதுனால அவங்கள சரி பண்ணிட்டு இப்படி ஒரு வியாமோகம் இருக்கக்கூடாது, மோகத்தில் நீங்கள் விழுவக்கூடாது மனைவியுடைய வியாமோகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு புத்தி சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டாங்க. அதுவே அந்த பொண்டாட்டிக்கு வந்து ஞானம் இல்லைன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஞானம் இருக்கிற மனைவியாக இருக்கிறதுனால, அறிவு சொல்கிறதுனால அடுத்த காலத்தில் அவர் வந்து தவம் செஞ்சிட்டு ராமச்சரித்த மானஸ் எழுதி வச்சுட்டு ஒரு பேர் புகழ் பெற்றவராக அவர் வந்து ஃபேமஸ் ஆகிட்டார் இந்தியாவில், நார்த் இந்தியாவில். அதனால் அவங்க தனேஷனா தாரேஷனா மனைவி சுற்றியோ கணவர் சுற்றியோ போகக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும், விழுவக்கூடாது, கடமை பார்க்கணும், அவங்கள பார்த்துக்கணும் நல்லபடியாக, அவ்வளோதான் நம்மளுடைய கடமை. மூணாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஈசன திரையங்களில் வந்து புத்ரேஷனா அப்படின்னு சொல்லலாம். புத்ரேஷனா அப்படின்னா பசங்களில் மேலே ஒரு வியாமோகம். அப்படின்னா பசங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கை, அவங்களுக்காக எதை வேணாலும் செய்வோம், அவங்களுக்காக துக்கப்படுறது, அவங்களுடைய வளர்ச்சி தான் நம்ம வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முழுசாக அதில் மூழ்கி விடுறவங்களை பற்றி தான் இந்த புத்ரேஷனா அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணமாக அர்ஜுனரை எடுத்துக்கலாம். குருக்ஷேத்திர மகாபாரத யுத்தத்தில் பகவத்கீதை எல்லாமே கேட்டிருக்கிறாரு, அனைத்தும் சொன்னார் கிருஷ்ணர், நம்ம வந்து உடல் கிடையாது ஆன்மா அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டார். அபிமன்யு இறந்து போனால் அழுதுட்டாரு. இன்னும் ரொம்ப நாள் கழித்து கூட பார்த்தாக்கா அவர் வந்து அபிமன்யு பற்றியே நினச்சிட்டே துக்கத்தில் இருக்கிறாரு. அந்த சமயத்தில் கிருஷ்ணர் வராரு. கிருஷ்ணர் வந்து கேட்குறாரு, நீ இன்னும் துக்கப்படுறியா,
அவ்வளோ பகவத்கீதையெல்லாம் கேட்டு கூட நீ துக்கப்படுறியா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமாம் எனக்கு வந்து அபிமன்யு நினைப்பு தான் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது, இவர் வந்து அர்ஜுனரை வந்து சூக்ஷ்ம உடலோட சூக்ஷ்ம உலகங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனதும் அங்கே வந்து அபிமன்யு இருக்கிறாரு சூக்ஷ்ம உடலோட. அர்ஜுனர் அவரை பார்த்த உடனே அபிமன்யு மகனே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறாரு. இவர் அசந்து போனார். என்ன யாரு அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேலே உலகங்களில் நம்ம அனைவரும் நண்பர்கள் தான், ஆண் மக்கள் தான். கீழே மட்டும்தான் அப்பா பையன் பொண்டாட்டி அப்படின்னு ஒரு ரோல்ஸில் வரும். யாருடைய ரோல் முடிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து மேலே உலகங்களுக்கு சூக்ஷ்ம உலகங்களுக்கு சென்று போயிட்டே இருப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, மறுபடியும் இன்னொரு ரோல் எடுத்துட்டு இங்கே வருவாங்க. இதுக்கு போய் நம்ம அழுவறது, பாவங்கள் செய்கிறது, நம்ம மூழ்கி விடுறது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது தான் இந்த ஈசன திரையங்கள். இந்த ஒம்பது விஷயங்களில் ஒரு யோகி மாட்டிக்கின்னு இருக்க மாட்டா, ஒரு போகி சில விஷயங்களில் மாட்டிக்கின்னு இருக்கலாம், இல்லை எல்லா விஷயங்களிலும் மாட்டிக்கின்னு இருக்கலாம், சில விஷயங்களுக்கு அப்பால் பட்டு கூட இருக்கலாம். அதனால் நம்மளை நாம் செக் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டு நம்மளை நாம் சரி பண்ணிக்கணும். எந்தெந்த விஷயங்களில் மாட்டிக்கின்னு இருக்கிறோம் அப்படின்றது நம்ம தான் நம்மளை நாம் பார்த்துக்கணும், நம்மளை நாம் உயர்த்து கொள்ளணும். இதுதான் இந்த த்ரயி த்ரயங்கள். இங்கே பார்த்துருக்குறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு குரு தேவையா அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன கதை தெரிஞ்சுக்கலாம். என்ன, நம்மளுக்கு வந்து குரு தேவை, அவர் இந்த விஷயங்கள் இருந்து எப்படி வெளியே வரணும் என்றதுக்கு நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுப்பாரு. ஒரு கதை மூலமாக நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒருத்தர் வந்து ஒரு சுவாமிஜி கிட்ட வராரு, குருஜி கிட்ட வராரு. சுவாமி, குரு தேவை அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க, எனக்கு அப்படி தோணலை, உண்மையிலே குரு தேவையா மக்களுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த குருஜி சொல்கிறாரு, ஓகேப்பா நான் இதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன், நீ என்ன தொழில் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டார். கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி அங்கே போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போனதும் அங்கே சூப்பர் மார்க்கெட்டு வெளியே நில்லிட்டு இருந்து அங்கே ஒரு மாடு இருக்குது, அந்த மாட்டையே வந்து உள்ளே அமுச்சு விட்டார் குருஜி. அமுச்சு விட்டதும் அந்த மாட்டு வந்து எல்லாமே தேடி பார்த்துட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சாப்பிட்டு திருப்தியாக வெளியே வந்துச்சு. அடுத்த அந்த குரு வந்து நாயே அமுச்சு விட்டார். அந்த நாய் உள்ளே போய் எல்லா தேடிட்டு தனக்கு தேவையான சாப்பிடணும் அப்படின்ற பொருள் பார்த்துட்டு அது சாப்பிட்டு திருப்தியாக வெளியே வந்து அது பாட்டுக்கு அதை போயிடுச்சு. மூணாவது தடவை என்ன பண்ணாருன்னா, ஒரு நபர் கூப்பிட்டு உள்ளே அமுச்சிருக்கிறாரு, உனக்கு எது வேணுமோ எந்த பொருள் வேணுமோ எது வேணுமோ சாப்பிடு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டார். அந்த நபர் உள்ளே போயிட்டு ஒரு ரெண்டு மூணு மாடி இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டை வந்து எல்லாம் தேடி பார்த்துட்டு அவருக்கு எதை பார்த்தாலும் தேவைன்ற மாதிரியே இருக்கும், எல்லாமே எனக்கு தான் வேண்டும்ன்ற மாதிரி இருக்குது, எல்லாமே எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரியே இருக்குது. கடைசியில் தலை பிரிச்சுக்கினே குழப்பத்தில் எதுவும் வாங்காமல் எதுவும் சாப்பிட்டாமே வெளியே வந்திருக்கிறாரு. அப்போது அது காட்டிட்டு சொல்கிறாரு, இப்போ பார்த்தியா மனிதனுக்கு தான் எதை வேணும் எதை தேவையில்லை எல்லாமே வேணும்ன்ற குழப்பத்திலவே இருப்பான், அதுக்காக தான் மனிதனுக்கு குரு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிய வச்சிருக்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கு வந்து எதை பார்த்தாலும் நம்மளுக்கு எனக்கு தான் தேவைன்ற மாதிரி இருக்கும், எல்லாமே எனக்கு தான் தேவைன்ற மாதிரி இருக்கும், பார்த்ததெல்லாமே நம்ம வீட்டில் இருக்கணும்னு இருக்கும். இப்படி இருக்கிற ஒரு நிலையிலிருந்து நம்மளுக்கு என்ன தேவை எது தேவை இல்லை அப்படின்ற ஒரு கிளாரிட்டியோடு இருக்கிறதுக்கு தான் குரு வேணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த
கதை நம்மளுக்கு புரிய வச்சுது. இங்கே வந்து மலையாள சுவாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணு போகிற இடத்துக்கு மனம் போகக்கூடாது, மனம் போன இடத்துக்கு மனிதன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு ஒரு மூணே கருத்தில் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்ச சப்ஜெக்டு. எல்லோருக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள பிஎம்சி தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.